கதாமுகம் முடிச்சுட்டு இப்போ வந்து காதம்பரியினுடைய கதைக்கு போக போறோம். படிங்கோ. அச்சா கதா பிராரம்பம். கதா பிராரம்பம் உஜ்ஜயினி வர்ணனம். அஸ்தி சகல திரிபுவன லலாம பூதா பிரசவ பூமிஹி இவ கிருதயுகஸ்ய ஆத்ம நிவாச உச்சிதா பகவதா மகாகால அபிதானேன புவனத்ரய சர்க்க ஸ்திதி சம்ஹார காரணேன காதம்பரியினுடைய கதைக்கு போக போறோம். அதாவது முன்னாடி கதாமுகத்துல எதுல முடிஞ்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஹாரிதன் வந்து அந்த சுக வைஷம்பாயனனை ஆழ்ச்சிண்டு அந்த இவர்கிட்ட போறார், அப்பாவான அந்த ஜாபாலி கிட்ட போறார். போயிட்டு இதனுடைய என்ன வந்து ஒரு பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு என்ன பண்ண போகிறது இனிமேல் பாவி பிருத்திவி ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் அது கேட்கணும்னு குதூகலம் இருக்குது, கேளுங்கோ அப்படிங்கிறதோட கதாமுகத்தை முடிச்சுட்டும் கதைக்கு வந்து வரார். இந்த கதை வந்து இப்போது இத்தனால் இந்த எல்லா கதையும் யார் சொல்கிறான்னா வைஷம்பாயனர் நம்ம சூத்ரகனுக்கு சொல்லிட்டுருக்கு, சரியா? ஸோ வந்து இங்கே வந்து வைஷம்பாயனருக்கு விஹிதஸ்ய அவினயஸ்ய பிரதர்ஷனாய விஸ்தரேன கதாம் பிரஸ்தௌத்து காமக மகாகவி பாணபட்டா தாவது உஜ்ஜயினி வைபவம் வர்ணயதி. அந்த உஜ்ஜயினியை வர்ணிக்கிறார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுதான் ஒரு 7-8 பேஜுக்கு போகிறது. இங்கே வந்து அஸ்தி சகல திரிபுவன லலாம பூதா அப்படின்னு ஆரம்பித்து இது வந்து ஒரு 8 பக்கம் போகிறது என்னோடய புக்கில். கடைசியில் எங்கே போய் என்னவா முடியறது அப்படின்னா நகரி அப்படின்னு முடியும். அதாவது உஜ்ஜயினி நாம அவந்தீஷு உஜ்ஜயினி நாம நகரி அஸ்தி அப்படிங்கிறதோட முடியறது இந்த சென்டென்ஸு, ஒரு 7-8 பக்கம் போகிறது. ஸோ இப்போ நம்ம இந்த வர்ணனை அத்தனையும் வந்து இந்த உஜ்ஜயினிங்கிற ஒரு நகரி அந்த ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிற அதுக்கு போக போகிறது. இப்போ வரப்போகிற எல்லா வர்ணனைகளும் நடு நடுவில் இன்னொரு சப்தமியில் வருது, திருத்தியாவில் வருதெல்லாம் அங்கே ஒரு பதம் கொடுத்து அதோட சேப்பார். இதுதான் நம்ம கதாமுகத்திலே நிறைய இடத்துல பார்த்தோம். ஸோ அஸ்தி சகல திரிபுவன லலாம பூதா உஜ்ஜயினி நகரி. ஸோ வந்து சகல திரிபுவன லலாம பூதா நகரி அஸ்தி சகல திரிபுவனம். இந்த மூன்று சகலம், இந்த சமஸ்தம் எது திரிபுவனம், இந்த மூன்று உலகத்துக்கும் அதாவது பூமி, மத்தியலோகம், ஆகாசம், பாதாளம் எல்லாத்துக்குமே வந்து லலாம பூதமாக இருக்கின்றது, பிரதான ஸ்வரூபமாக இருக்கிற ஒரு நகரி அஸ்தி. மேலும் அந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னா பிரசவ பூமி ரிவ கிருதயுகஸ்ய. கிருதயுகம்ங்கிறது உங்களுக்கு சத்தியயுகம். அந்த சத்தியயுகத்துக்கு பிரசவ பூமி, பிரசம பூமினா அதனுடைய பிறப்பிடமாக இருக்கிறது அப்படின்னா அனைத்து தர்ம காரியத்துக்கும் அது பிறப்பிடமாக அமைந்துள்ளது. அதர்மம் இல்லாமல் நல்ல தர்ம விஷயங்கள் நடக்கின்ற ஒரு நகரமாக இந்த உஜ்ஜயினி நகரி அஸ்தி. அதுக்கப்புறம் ஆத்ம நிவாச உச்சிதா பகவதா மகாகால அபிதானேன புவனத்ரய சர்க்கஸ்திதி சம்ஹாரகாரிணா பிரமதநாதேன அபரா இவ பிருத்திவி சமுத்பாதிதா. மேலும் என்ன, ஆத்ம நிவாச உச்சிதா, தான் இருப்பதற்கு உச்சிதமான ஒரு இடம். உச்சிதா நிவாசகா, யார் யார் இருக்கிறதுக்கு, பகவதா மகாகால அபிதானேன, பகவானான மகாகாலன் என்கிற அபிதானம்னா பெயர், அந்த பெயரினால் புவனத்ரய சர்க்க ஸ்திதி சம்ஹாரகாரினா, இந்த மூன்று உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரினா பிரமதநாதேன. பிரமதநாதங்கள் அப்படின்னா கண பூதகணங்களுக்கு நாதனாக இருக்கின்ற அந்த பகவதா மகாகால அபிதானேன ஆத்ம நிவாச உச்சிதா அஸ்தி இயம் நகரி. ஓகேவா? மேலும் அது எப்படி இருக்குது இந்த நகரம் அப்படின்னா அபரா இவ பிருத்திவி சமுத்பாதிதா, இன்னும் ஒரு பிருத்திவி உண்டா, அது பிருத்திவியில் தான் இருக்குது, அந்த நகரத்தை பார்த்தா இன்னும் ஒரு தான் வசிக்கிறதுக்கு இன்னும் பகவானான மகாகாலன் அங்கே வசிக்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்காக இன்னொரு பிருத்திவி சிருஷ்டி பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது இந்த உஜ்ஜயினி நகரம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து
துவாதச லிங்க ஸ்தோத்திரத்துல உஜ்ஜயினியில தான் உங்களுக்கு மகாகாலன் இல்லையா, ஸோ அதையும் குறிப்பிட்டு பாணன் வந்து இங்க சொல்றார். அதுக்கப்புறம் மேல படிங்க. द्वितीय पृथ्वी शंकया च जल निधि निधिना इव रसातल गभीरेण हरिका वलयेन परिवृता. सो வந்து இது பார்க்கிறதுக்கு என்ன அப்படினா द्वितीय पृथ्वी शंकया இன்னொரு ஒரு पृथ्वी தான் சொல்லுங்க. சோ द्वितीय पृथ्वी शंकया இன்னொரு पृथ्वी அப்படிங்கற ஒரு டவுட்னால டவுட் இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு ஜலநிதினா இவ ரசாதல கபீரேன பரிகாவலையேன பரிவிருதா. ஸோ அந்த அந்த நகரமானது ஃபுல்லாக வந்து பரிகாவலயம் அப்படின்னா ஜலத்தினால பூரிதம், அது அது பூரா வந்து ஒரு அந்த அந்த உஜ்ஜயினி பூமிக்கு பூரா ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த என்ன சொல்கிறது அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஒரு பூமி வந்து என்ன ஜலத்தினுடைய பிரவாகத்தோடு இருக்குது. ஜலத்தினுடைய பிரவாகம் வந்து ஒரு லோயர் பிளேஸில் இருக்குது அந்த உஜ்ஜயினியை சுற்றிண்டு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது நீங்கள் எப்படி இதை இமேஜின் பண்ணிக்கணும்னா கோட்டை மாதிரி இருக்குது அந்த நகரத்தில். அந்த கோட்டையை சுற்றி நீங்கள் இந்த இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீள், இந்த புராண படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சுற்றி வந்து ஒரு பரிகா மாதிரி இருக்கும், ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அதில் ஜலம் வந்து பிரவாகம் ஆகிட்டு இருக்கும். ஜலம் பிரவாகிக்கிறதுனால அந்த கோட்டைக்குள்ள யாரும் வந்து சுலபமாக உள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா ஜலநிதினா த்விதீய பிருத்திவி சங்கையா இவ ரசாதல கபீரம். ரசாதலம்ங்கிறது உங்களுக்கு பாதாளம், அந்த பாதாளத்தினுடைய கபீரம்ங்கிறது அந்த டெப்த்து, அது அதோடு இருக்கின்ற பரிகாவலையேன பரிவிருதா, அந்த பரிகாவலயத்தினால சூழப்பட்ட ஒரு நகரமாக இருக்குது. ஸோ அந்த நகரம் இருக்குது, அந்த நகரத்தில் பூரா இந்த மாதிரி ரொம்பின் இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, எப்படி வந்து பூமியானது எல்லா பக்கத்துலேயும் சமுத்திரங்களால் சூழப்பட்டு இருக்குமோ அந்த மாதிரி இது த்விதியா பிருத்திவி மாதிரி காட்சி அளிக்கிறது இந்த உஜ்ஜயினி. சரியா இருக்கா? ஆ சரியா இருக்கா? ஆ மேல பசுபதி நிவாச பிரீத்தியா ககன பரிசர உள்ளேக்கி அவைகள் எல்லாமே வந்து சுதாசித்தேன, சுதாங்கிறது திருப்பியும் அந்த சூரணம் அந்த இது சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்புனால வெள்ளையாக்கப்பட்ட அந்த பிராகாரம்ங்கிறது செவ்ரு, அந்த கோட்டையினுடைய அந்த சிட்டியினுடைய வாலாக இருக்கலாம். அந்த பிராகார மண்டலேன பரிவிருதா, அப்படி வந்து வெண்மையாக இருக்கின்ற ககன பரிசர உள்ளேகி சிகரமாலேன, ககனம்னா ஆகாசம், அந்த ஆகாசத்தை தொடுவது போல அந்த ஆகாச தொடர அளவுக்கு ஒசரமாக இருக்கின்ற, ரொம்ப டாலாக இருக்கின்ற, ரொம்ப நீண்டு இருக்கின்ற அந்த பரிசரக அந்த பர்யந்த பூஹு தஸ்ய உல்லேகினி அத ஸ்பர்ஷினி தொடர மாதிரி இருக்கின்ற சிகரம் சிகரமாலா, அவ்வளவு பெரிய இது இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மேலும் அவைகள் வந்து சுதாசித்தேன பிராகார மண்டலேன. சுதாசிதம் சுதாங்கிறது உங்களுக்கு வந்து இந்த சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பினால் வெள்ளையாக்கப்பட்ட பிராகாரம் அப்படிங்கிறது செவரு, அந்த செவருனால் சூழப்பட்ட மண்டலம்னா சர்க்கிள்னு அர்த்தம். அதனால் அந்த மண்டலேன பரிவிருத்தா சூழப்பட்டதும் மேலும் ஏன் அது அப்படி இருக்குது, மேலும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா பசுபதி நிவாச பிரீத்தியா கைலாசகிரினா இவ, அது மேலும் என்ன அப்படின்னா பசுபதியான பரமேஸ்வரன் வசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் அது வந்து என்ன கைலாசகிரினா இவ, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கைலாச மலை போல் இருக்குது. ஏன்னா கைலாசமும் ஆகாசத்தை தொடர அளவுக்கு ரொம்ப பெரிய மலை ஒன்று, இன்னொன்று அதுவும் ஃபுல்லாக பனியால் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால வெள்ளையாக காணப்படும். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த 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 இதை சிகரத்தை தொடர அளவுக்கு இருக்கின்ற இந்த அங்கே இருக்கிற அந்த செவறுகள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கைலாசகிரிக்கு வந்து என்ன ஒரு அப்பியரன்ஸ் இருக்கோ அந்த ஒரு அப்பியரன்ஸை வந்து காமிக்கிறது. ஏன் அதுக்கு காமிக்கிறது அப்படின்னா பசுபதி நிவாச பிரீத்தியா, அங்கே பகவானான சிவன் வந்து வசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால். சரியா? ஆ மேலே
பிரகட்ட சங்க சுக்தி முக்த பிரபால மரகத மணி ராசி சாமீகர சூர்ண சிக்கதா நிகர நிகிதைகி நகரி இந்த உஜ்ஜயினியானது மகா விபணி விபணி பதைஹி உபசோபிதா, பெரிய ஒரு விபணம் அப்படின்னா அந்த மார்க்கெட் பிளேஸ், அது அந்த அதனுடைய ஒரு பதைஹி அந்த மார்க்கங்களினால் உபசோபிதா அழகாக காணப்படுகின்ற அஸ்தி உஜ்ஜயினி நகரி இந்த நகரமானது இருக்கு. மேலும் அது எப்படி இருக்கான்னா அங்கே வந்து அந்த 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 இடத்துல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த விபணியில் அந்த மார்க்கெட் ஏரியாவில் சங்கு இருக்குது, சுக்தினா கிளிஞ்சல், முக்தானா முத்து, பிரபாலம்னா மணித்ருமங்கள், அதுக்கப்புறம் மரகத மணிகள், மணியினுடைய மரகத மணிராசி பிகி அந்த மணிக்களினுடைய கூட்டம், அப்புறம் சாமீகர சூர்ணம், சாமீகர சூர்ணம்னா தங்கத்தினுடைய பொடி, அது இந்த எல்லாம் வந்து அங்கே வந்து கிடைக்கிறதான். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சமுத்திரம் போல இருக்கு, சமுத்திரம் போல இருக்குன்னா ஜலத்தோட இருக்கிற சமுத்திரம் இல்லை, அந்த அகஸ்தியரால் குடிக்கப்பட்ட சலிலம், அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி அத்தனையும் அகஸ்தியர் குடிச்சாந்தானே குடிச்சிட்டாருந்தான கதை இருக்கு, அவரால் குடிச்சு எல்லாத்தையும் அந்த சலீலத்தை அவர் எல்லாம் குடிச்சப்புறம் அந்த சமுத்திரத்தில் என்ன இருக்கும், பலவிதமான ரத்னங்கள், பலவிதமான முத்துக்கள், அதுக்கப்புறம் சங்கு இருக்கும், கிளிஞ்சல்கள் இருக்கும், இது அப்புறம் வந்து துருமங்கள் இருக்கும், இது எல்லாம் இருக்கிற ஒரு சமுத்திரம். மேலும் அங்கே இருக்கிற அந்த சூர்ணம், அந்த இது இருக்குது பாருங்கோ, சாமீகர சூர்ணம், அந்த கோல்டுனால் ஆக்கப்பட்ட அந்த பொடிகள் இருக்குது பாருங்கோ, அது வந்து சிக்கதா அந்த மணல் மேடு மாதிரி இருக்குது, அங்கே ஜலம் இல்லைன்னா எப்படி இருக்கும், மணலாக தானே இருக்கும். ஸோ அதனால் அவரால் அந்த அகஸ்திய பரிபீத சலிலைகி சாகரைகி இவ, அந்த அகஸ்தியரால் குடிக்கப்பட்ட சாகரத்தினுடைய சலீலம் அப்படின்னா இப்போ அவர் எல்லாத்தையும் குடிச்சுட்டார், அங்கே வந்து தண்ணி இல்லை, வெறும்ன மேடு தான் இருக்குது, அந்த மேடில் எப்படி வந்து அதாவது சமுத்திரம் எவ்வளவு சமிருத்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு சமிருத்தியாக இருந்த ஒரு நகரம்னு அர்த்தம், அதுதான் இங்கே சொல்ல வர, புரியுறதா? ஸோ பிரகட சங்க சுக்தி முக்தா, பிரகட்டம்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கின்ற சங்கம் அப்படிங்கிறது சங்கு, சுக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு முத்து இது கிளிஞ்சல்கள், முக்தா அப்படிங்கிறது முத்துக்கள், பிரவாலம் அப்படிங்கிறது வித்ருமாணி, வித்ருமாணினாலே உங்களுக்கு வந்து மணி, ஆமாம் மணித்ருமங்கள் அவைகள், அதுக்கப்புறம் மரகதம் மரகத மணி, அந்த மணி ராசி பிகி அந்த மணி கூட்டங்கள் அவைகளினால், சாமீகர சூர்ண சிகதா நிகர நிச்சயைகி நிச்சிதைகி. ஸோ சாமீகரம் அப்படிங்கிறது சுவர்ணம், அந்த சுவர்ணத்தினுடைய சூர்ணம்னா தூசி, அவைகளே என்ன அந்த சுவர்ணத்தினுடைய அந்த தூசியே சிகதா நிகராகா அந்த பாலுகா சமூகாகா, பாலுகாங்கிறது உங்களுக்கு சாண்டு மணல், அதனுடைய தைஹி நிச்சிதைஹி அவைகளினால் பரப்பப்பட்ட, மேலும் என்ன ஆயாமி பிகி எல்லா இடத்திலும் ஸ்ப்ரெட்டாக இருக்கின்ற அவைகளினால் இருக்கின்ற சாகரைகி, அந்த சாகரங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அகஸ்திய பரிபீத சலிலைகி சாகரைகி இவ, அகஸ்தியரால் குடிக்கப்பட்ட ஒரு சமுத்திரம் போல, அப்படின்னா அகஸ்தியர் ஜலம் குடித்தப்புறம் அந்த சமுத்திரத்தில் ஜலம் இருக்காது, ஆனால் இந்த ரத்தனங்கள் வைடூரியங்கள் மணிகள் எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கும், அதுபோல இந்த மகா விபணி பதைகி உபசோபிதா. நல்லா இருக்குல்ல இது? இங்கே வந்து உபமா அலங்காரம் ஒன்று, ஏன்னா வந்து சலீல சாகரைகி இவ மகா விபணி பதைகின்னு உபமா, இன்னொன்று வந்து உதாத்த அலங்காரம். உதாத்த அலங்காரம்ங்கிறது உங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த வர்ணிச்சா அது வந்து உதாத்த அலங்காரம். எது எது? ஆமா, அது வந்து இந்த ஒரு ஸ்லோகம் ராமாயணத்தில் தான், ரத்னஸ்தம்பேஷு சங்கராந்தைஹி பிரதிபிம்பசதைர்விருதஹ ஞாதஹ லங்கேஸ்வரஹ கிருச்ராத்து ஆஞ்சநேயேன தத்வதஹ. ஸோ வந்து ரத்ன ஸ்தம்பங்களுக்கு நடுவில் அந்த பிரதிபிம்பசதைஹி விருதஹ, அவனுடைய 100 பிரதிபிம்பங்கள் ரிஃப்ளெக்ஷன் தெரியறதான், அதுக்கு நடுவில் அந்த லங்கேஸ்வரனை வந்து ஆஞ்சநேயரால் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒரு செழிப்பாக வர்ணிச்சா அது வந்து உதாத்த அலங்காரம்.
சரியா? ஆ, இது வந்து உங்களுக்கு நைஷதத்துல கூட ஒன்று நீங்க படிக்கிற ரெண்டாவதுல 106வது ஸ்லோகம், விதுகர பரிரம்பாத்து, தெரியுமா? ஆத்த நிஷ்யந்த பூர்ணே. இப்போ நீங்க படிச்சு முடிச்சல. ஆ, சுராசுர சித்த கந்தர்வ வித்யாதர உரக அத்தியாசித அத்தியாசித அத்தியாசிதாபிஹி சித்ர சாலாபிஹி அவிரத உற்சவ பிரமதா அவலோகன குதூஹல குதூஹலாத் அம்பரதலாத் அவதீர்ணாபிஹி திவ்ய விமான பங்கிபிஹி இவ அலங்கிருதா. ஆ, சோ வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து பலவிதமான சித்திரங்கள் வந்து வரையப்பட்டிருக்கான் அந்த 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 சிட்டியில். அது வந்து அது சுரன் அசுரன் சித்தன் கந்தர்வன் வித்யாதரன் இவா எல்லாராலேயும் அவளுக்கு ஆசிரித்தமான பல சித்திரசாலாபிகி அந்த பல ஆலேக்கிய சித்திரைகி அவிரத உற்சவ பிரமத அவலோகன. அங்கே வந்து இந்த மாதிரி சித்திரங்களால் வரையப்பட்டும் மேலும் ஒரு விரதோற்சவங்கிறது கிடையாது, கண்டினியூஸாக வந்து அங்கே சந்ததம் விடைவிடாமல் உற்சவங்கள் நடந்துட்டுருக்கோம். அந்த உற்சவங்களில் அங்கே இருக்கிற அந்த பிரமத ஸ்திரீகளை வந்து பார்க்கணுங்கிறதுக்கோசரம் அந்த குதூகலத்தினால மேலேந்து ஆகாசத்துலேருந்து இறங்கி வந்த தேவர், அதாவது எல்லாரோடைய பிக்சரும் அங்கே இருக்குது, இந்த தேவர் அசுரர் எல்லாரோடதும் அண்ட் இந்த ஸ்திரீகளுடைய பிக்சர்ஸும் அங்கே இருக்குது. ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அந்த அந்த சித்திரங்களை பார்த்தா அப்படின்னா, இந்த பிரமத கணங்களை பார்க்குறதுக்கோசரம் ஆகாசத்துலேருந்து இறங்கி வந்த இந்த தேவ வந்த மாதிரி இருக்கான். சரியா? சரி. சுராசுர சித்த கந்தர்வ வித்யாதர உரக வித்யாதர உரக அத்தியா அத்தியாசிதாபிகி சித்திரசாலாபிகி. ஸோ சுரர்கள்னா தேவர்கள், அசுராகனா ராட்சசர்கள், சித்தாக சித்தர்கள், கந்தர்வாக தேவகாய காயனாக, வித்யாதராக வித்யாதராகங்கிறது ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கவா, அப்புறம் உரகாக புஜங்கங்கள், அதுக்கப்புறம் வந்து தைஹி அத்தியாசிதாபிகி அவளை ஆசிரிதாபிகினா சித்திரரூபேன, அவளாம் வந்துட்டானா நிஜமாவே அங்கே இறங்கி வரல, சித்திராகாரமாக எல்லாரும் அங்கே இருந்துட்டு இருக்கா, அதனால் அத்தியாசிதாபிகி சித்திரசாலாபிகி அவளை வைத்து அவா இந்த மாதிரி சுரன் அசுரன் தேவன் கந்தர்வன் இவாளை வச்சு எழுதப்பட்ட ஆர் வரையப்பட்ட சித்திரசாலாபிகி அந்த ஆலேக்கிய பவனங்களினால் அவிரதம் அப்படின்னா இடைவிடாமல் சததம் யக உற்சவா எந்த ஒரு உற்சவமானது தஸ்மின் உற்சவே யாகா பிரமதாகா அந்த உற்சவத்தில் எந்த ஸ்திரீகள் தாசாம் எது அவலோகனம் அவளை பார்க்கணுங்கிற ஒரு தர்ஷனங்கிற ஒரு ததேவ குதூகலம் அந்த குதூகலத்துக்கோசரம் தஸ்மாத்து காரணாத்து அம்பரதலாது ஆகாசத்திலிருந்து அவதீர்ணாபிகி இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தவர்களான திவ்ய விமான பங்கிபிகி திவ்யமான தேவர்கள் திவ்யாக தேஷாம் விமானானாம் பங்கிபிகி அவர்களினுடைய விமானங்களினுடைய வரிசை இவ அலங்கிருத்தாக பூஷிதாக. சரியா? ஆ, மேலே படிங்க. பேபி படிக்கிறத கேட்கல. யார் யார்? தத்த துக்த தவலித மந்தர சிதிவிகி கனகமயா கனகமயா அமல கலச சிகரைகி அனில தோலாயித சிதத்வஜைஹி உபரி பதத் அப்ர கங்கைஹி இவ துஷாரகிரி சிகரைஹி அமர மந்திரைஹி விராஜித ஸ்ருங்காடகா. ஸோ வந்து ஸ்ருங்காடகா அப்படின்னா இந்த கிராஸ் ரோடுன்னு அர்த்தம், நாலு வீதியும் வந்து சேர்ற இடம் ஸ்ருங்காடகா. இந்த மாதிரி ஒரு ஸ்ருங்காடகாவோட அஸ்தி யம் உஜ்ஜயினி நாம நகரி அப்படின்னு அதில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அந்த ஸ்ருங்காடகா அந்த மந்திரைகி விராஜித ஸ்ருங்காடகா, இப்படிப்பட்ட மந்திரங்களினால் கோவில்களினால் அழகாக்கப்பட்ட நாலு வீதி அப்படின்னு போய் சேரும். இந்த திருத்தியால் வர பகுவச்சனத்தில் வர எல்லாமே வந்து இந்த மந்திரைகிக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. சரியா? மதன உத்தத துக்த தவலித மந்தர தியுதிபிகி ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் மதனம், மதனம்ங்கிறது அமிர்த மதனம். அந்த அமிர்த மதனம் சமயத்தில் உத்தத துக்த தவலித மந்தரம், அதாவது அந்த அந்த துக்தத்தினால
தவலிதம் வெள்ளையாக்கப்பட்ட அந்த மந்திரமலையினுடைய தியுதிபிகி அந்த காந்தியோடு இருக்கின்ற மந்திரைஹி விராஜித ஸ்ருங்காடகா. அதுக்கப்புறம் கனகமய அமல கலச சிகரைஹி, கனகமயம் தங்கமயமான அமலம் ரொம்ப பரிமள ரொம்ப நிர்மலமான கலச சிகரைஹி, அந்த கோவிலில் வைக்கிற அந்த கலசத்தினுடைய சிகரம், அந்த சிகரங்களினால் சிகரங்களினால் சிகரங்கோடு இருக்கின்ற மந்திரைஹி விராஜித ஸ்ருங்காடகா. அதுக்கப்புறம் அனில தோலாயித சிதத்வஜைஹி, அனிலம்னா காத்து, காத்துனால தோலாயிதம்னா ஆட்டப்பட்ட, சிதம்னா வெள்ள, துவஜைஹி அந்த துவஜங்களினால் பதாக்கங்களினால் அதோடு இருக்கின்ற மந்திரைஹி பரிப. அப்புறம் வந்து என்னன்னா பரிபதத்து அப்ரகங்கைவ துஷாரகிரி சிகரைஹி அமர மந்திரைஹி. ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா பரிபதத்து அப்ரகங்கைஹி துஷாரகிரி சிகரைஹி இவ அமர மந்திரைஹி விராஜித ஸ்ருங்காடகா. அப்ர பதத்து அப்ரகங்கைஹி இவ அப்படின்னா அந்த ஆகாச கங்கை, எந்த துஷாரகிரினா ஹிமாலய மலம், ஹிமாலய மலை, அந்த ஹிமாலயத்தினுடைய அந்த துஷாரகிரிங்கிறது பனிமலை, அந்த பனிமலையினுடைய சிகரங்களினால் அமரமந்திரைஹி சிகரைஹி இவ அமரமந்திரைஹி, அந்த சிகரங்களைப் போல இந்த தேவ மந்திரமாக இருக்கின்ற இவைகளினால் விராஜித ஸ்ருங்காடகா இயம் நகரி அஸ்தி. சரியா? இப்படிப்பட்ட கோவில்களினால் அழகாக்கப்பட்ட நாலு வீதியோடு இருக்கிறது இந்த நகரமானது. ஓகே, மேல சுதா வேதிகா உபசோபித உதபானைஹி அனவரத சலித ஜல கடி யந்திர சித்தியமான ஹரிதோபவன அந்தகாரைஹி கேதகி தூளி தூசரைஹி உபசல்யகைஹி உபசோபிதா. உபசல்யகம் அப்படின்னா கிராமத்தினுடைய உபகதம், சல்யம் உபசல்யம். அந்த உபசல்யகைஹி அப்படின்னா கிராமத்தினுடைய பிராந்த பாகம், பார்டர்னு வச்சுக்கோங்கோ, அவைகளினால் உபசோபிதா இயம் நகரி அஸ்தி. மேலும் அந்த உபசல்யகைஹி, அந்த உபசல்யகம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா சுதா வேதிகா உபசோபித உதபானைஹி. சுதா வேதிகா அப்படின்னா வெள்ளையான வேதிகானா ஒரு பீட்டம், ஒரு ஒரு ஸ்லாப்னு வச்சுக்கோங்கோ, அதனால உபசோபித உதபானைஹி, அவைகளினால் அழகாக்கப்பட்ட உதபானம் அப்படின்னா கூப்பம், கிணறு, அந்த கிணறினால் உபசல்யகைஹி உபசோபிதா. அதுக்கப்புறம் அனவரத சலித ஜலகட்டி யந்திர சிச்சியமான ஹரித உபவான அந்தகாரைஹி, அனவரதம் இடைவிடாமல் சலிதம் மூமெண்ட்ல இருந்துருக்கிற ஜலகட்டி யந்திரம் அப்படின்னா அந்த ஜலத்தை போட்டு எடுக்கிறாளே கணத்துலேருந்து, அந்த கட்டி யந்திரம், அந்த புள்ளி சிஸ்டம், அதனால சிச்சியமானம் நன்றாக நனைக்கப்பட்ட ஹரித உபவன அந்தகாரைஹி. ஹரிதம் அப்படின்னா பச்சை, அந்த உபவனத்தில் இருக்கிற அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த 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 கிராப்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியினால் நனைக்கப்பட்டு ஹரித உபவன அந்தகாரைஹி அப்படின்னா தேர் இஸ் அப்படியே ஒரு 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 க்ரீனிஷ் பிளாக்னு மாதிரிமா, அப்படியே அந்த ஒரு கருத்த பச்சையாக காணப்பட்டது அது, அதோடு இருக்கின்ற அந்த உபசல்யைஹி உபசோபிதா. கேதகி தூளி தூசரைஹி, கேதகி புஷ்பத்தினுடைய தூளி அந்த பராகம், அவைகளினால் தூசரைஹி அந்த உபசல்யகைஹி உபசோபிதா இயம் நகரி. சரியா? கேதகி அப்படிங்கிறது சிவ பூஜன வர்ஜித புஷ்ப விசேஷம், தாசாம் அதனுடைய பராகங்களினால் தூசரைஹி அப்படின்னா கொஞ்சம் வெண்மையாக்கப்பட்ட அந்த உபசல்யகைஹி, அந்த கிராம சீமா, அதே அந்த கிராம சீமையினால் அலங்கரிக்கப்பட்ட இயம் நகரி, இயம் உஜ்ஜயினி நகரி அஸ்தி. சரியா? அதுக்கப்புறம் மேல மத முகர மதுகர பட்டல அந்தகாரித நிஷ்குடா. மத முகர மதுகர குல அந்தகாரித நிஷ்குட்டான் இருக்கு எனக்கு. மத முகர அந்த மதத்தினால் முகரம், முகரம்னா சப்தாயுதம்னு இருக்கும், வாசாலமாக இருக்கின்ற யானி அந்த மதுகரங்கள், அந்த பிரமர சமூகங்கள், அந்த மதுகர குலங்கள், அந்த குலைஹி அந்தகாரித நிஷ்குட்டா, அவைகள் வந்து மதத்தினால் அப்படியே அங்கே கூஞ்சம் சுத்தின்னு இருக்கு அந்த தோட்டத்தையே. நிஷ்குட்டா அப்படின்னா
வீட்டில் இருக்கிற தோட்டத்துக்கு பேர் நிஷ்குட்டான்னு பேரும். கிரகாத்து நிஷ்கிராந்தகா, கிரக சமீபே உபவனம், அதுதான் நிஷ்குட்டான்னு அர்த்தம். ஸோ வந்து அந்த நிஷ்குட்டாவோடு இருக்கின்ற இயம் நகரி அஸ்தி. மத முகர மதுகர குல அந்தகாரித நிஷ்குட்டா, மதம் மதத்தோடு இருக்கின்ற மத மதேன முகரிதம், அந்த மதத்தினால் சப்தம் செய்கின்ற அந்த மதுகர குலம், அந்த பிரமரத்தினுடைய சமூகம், அவைகளினால் அந்தகாரித்தம், அவைகள் எல்லாம் மொத்தமாக பஞ்சா அங்கே சுற்றின்னு இருக்கிற காரணத்தினால கருப்பா தெரியறது அந்த இடம். எது கருப்பாக்கப்பட்டது அப்படின்னா அந்தகாரிதா இந்த நிஷ்குட்டா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த தோட்டம், அந் அப்படி இருக்கின்ற இயம் நகரி அஸ்தி. சரியா? மேலே சமீரனா, சமீரனம் சமீரனக அப்படின்னாலே உங்களுக்கு பவனகன்னு அர்த்தம், காத்துன்னு அர்த்தம். ஸ்புரந்தியகா, நல்லாக நன்றாக பரிமளிக்கின்ற யாகா உபவனலதாகா, என்ற எந்த உபவனத்தில் இருக்கின்ற அந்த கொடிகள், அந்த கொடிகளினுடைய எந்த குசுமங்கள் புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களினுடைய பரிமலேன, அந்த ஒரு ஒரு சுகந்தேன, அந்த சுரபத் அந்த பரிமளேன சுரபிகி, ரொம்ப பரிமளேன அப்படின்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற, ரொம்ப மனதை கவர்ற சுரபிகி அந்த ஸ்மெல்லானது சமீரனக, அதோடு இருக்கின்ற சமீரனா அஸ்தி இயம் நகரி. சரியா? அந்த காத்தானது உபவனத்தில் இருக்கிற அந்த கொடியில் இருக்கிற பூக்களினுடைய அந்த கந்தத்தை எடுத்துட்டு வருது, அந்த கந்தத்தோடு இருக்கின்ற அந்த காத்து, அந்த கா அப்படிப்பட்ட காற்று வீசும் இந்த நகரம் இருக்கிறது. சரியா? நெக்ஸ்ட். ரணித சௌபாக்ய கண்டைஹி ஆலோஹித அம்சுக பாதகைஹி ஆபத்த ரத்த சாமரைஹி வித்ருமமயைஹி பிரதிபவனம் உச்சரிதைஹி, சாரி, மகராங்கி மகராங்கிதைஹி, ஓ மகராங்கிதைஹி மதன யஷ்டிகேதுபிஹி பிரகாசித மகரத்வஜ பூஜா. சரி, மேலும் என்ன? ரணித சௌபாகிய கண்டைஹி, அதாவது இப்போ வந்து அந்த சாம்பிரதம் அந்நிய பிரகாரேன நகரின் விஷினஷ்டி, வேற ஒரு விதமாக இந்த நகரத்தை இப்போ வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். ரணிதாகா அப்படின்னா ரணரணன்னு ஒரு சப்தத்தை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சௌபாகிய கண்டாகா, அந்த அந்த ஒரு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கண்டாரவம் அதோடு இருக்கின்ற. இது எல்லாமே வந்து எதுக்கு போகிறது அப்படின்னா அந்த அந்த மயைஹி பிரதி கிரகம், இவைகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு வீடும். சரி, ரணித சௌபாகிய கண்டைஹி, சப்தம் பண்ண சப்தத்தை சௌபாகிய சப்தத்தை கொடுக்கின்ற அந்த கண்டைஹி பெல்லு, அப்புறம் ஆலோகிதாம் ஆலோகித அம்சுக பதாகைஹி. ஆலோகித அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல நன்றான ஒரு இரத்த வர்ணத்தோடு இருக்கின்ற அம்சுக பதாகாகா அப்படின்னா வஸ்திரமயமான ஒரு பதாகம், அந்த பதாகமானது எல்லா கிரகத்திலையும் இருக்குது. மேலும் என்ன? ஆபத்த இரத்த சாமரைஹி, அங்கு கட்டப்பட்ட என்ன உபநிபத்தானி சம்பத்தானி இரத்த சாமராணி, சகப்பு கலர் சாமரங்கள், பிரதிகரணானி பிரதிகரணானி பிரகீர்ணானி சாரி, அவைகள் அவைகளோடு இருக்கின்றது. மேலும் வித்ருமமயைகி பிரதிகிரகம், ஸோ இது எல்லாமே வந்து இந்த வித்ருமமயைக்கு போகுது. சரியா? அதோடு இருக்கின்ற பிரதிகிரகம் அந்த பிரதிபவனம், உச்சிரித்தைஹி மகராங்கிதைஹி, அந்த அந்த கிரகத்தோட மேலே என்ன இருக்குது அப்படின்னா மகரங்கிறது உங்களுக்கு குரோக்கடைல் இல்லையா, மகராங்கைஹி மத்ஸ்ய சதிருஷா இல்லைன்னா நக்க நக்கர சதிருஷா, அதனுடைய சின்னம் எதில் இருக்கோ தாதிருஷைஹி சதன எஷ்டி கேத்துபிஹி, சதனம்ங்கிறது உங்களுக்கு பவனம், இந்த மாதிரி மகரத்வஜத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த மகரத்வஜம்ங்கிறது மேலே எட்டு போட்டிருக்கா, அதனால் பிரகாஷித மகரத்வஜ பூஜா, அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் மகரத்வஜ பூஜானா மகரத்வஜன் யார் வச்சுட்டு இருப்பா, மன்மதன், அவனுடைய பூஜைங்கிறது எல்லா வீட்லேயும் காணப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த மகரத்வஜ பூஜாவோடு இருக்கின்ற அந்த உஜ்ஜயினி. சரியா இருக்கா? சததம் இடைவிடாமல் பிரவிற்த்தாக, அங்கே வந்து கிளம்பப்பட்ட இல்லைனா பிரசுரித்தாக ஏ அத்தியன துவனையா அப்படின்னா வேத பாட்டம்ங்கிறது இடைவிடாமல் நடந்துட்டுருக்கு,
தைஹி தௌதம், அதனால் தூரீகிருதம் எதுனா கல்மஷம். சர்வ எல்லா கல்மஷக எல்லா கல்மஷங்களும் எல்லா பாதகமும் எல்லா பாவமும் தூரீகிருதா. அந்த மாதிரி இருக்கின்ற அஸ்தி இயம் உஜ்ஜயினி நாம நகரி. சரியா? அதுக்கப்புறம் ஸ்திமித முரஜ ரவ கம்பீர கர்ஜிதேஷு சலில சீகர ஆசார 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 ரச்சித ஆசார ஸ்தம்பக ரச்சித ஸ்தபக ரச்சித ஸ்தபக ரச்சித துர்தினேஷு பரியந்த ரவிகிரண ரச்சித சுரச்சாப சாருஷு தாராகிரகேஷு மத்த மயூர மண்டலைஹி மண்டலீகிருத ஸ்கண்டைஹி தாண்டவ வியசனிபிஹி என்ன அப்படின்னா அந்த தாராகிரகம்ங்கிறத பத்தி வர்ணிக்கிறார். அந்த தாராகிரகம்ங்கிறது என்னன்னா அந்த தண்ணி சேமிச்சு வைக்கிற இடம் தாராகிரகேஷு. இப்போ வர சப்தமி எல்லாமே வந்து அந்த தாராகிரகேஷுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸ்திமித முரஜ ரவ கம்பீர கர்ஜிதேஷு. ஸ்திமிதம் அப்படின்னா ரொம்ப நிச்சலமாக இருக்கின்ற, முரஜ ரவம் அப்படின்னா மிருதங்கத்தினுடைய துவனி, ரவம்னா சவுண்டுன்னு அர்த்தம், முரஜம்னா மிருதங்கம். அந்த மிருதங்க துவனி அதன் அந்த துவனியினுடைய அந்த மிருதங்க துவனியினுடைய கம்பீரமான அந்த சவுண்டு இருக்கு பாருங்கோ, அந்த கம்பீர கர்ஜிதேஷு தாரா கிரகேஷு அப்படின்னா அங்கே வந்து அங்கே வந்து அந்த ஜலத்தினுடைய பிரவாகம் இருக்கு, அங்கே வந்து மிருதங்க துவனி இருக்கா, இல்லைனா அந்த இடத்துல வந்து அந்த ஜலப்பிரவாகம் அந்த 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 தாராகிரகத்தில் இருக்கிறதுனால இந்த இந்த மாதிரி ஒரு கர்ஜன சவுண்டு வருதா, அது என்னன்னு சரியாக புரியலை. ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸ்திமித முரஜ ரவ கம்பீர கர்ஜிதேஷு தாராகிரகேஷு, நிச்சலமாக இருக்கின்ற முரஜ ரவம் நிஜமாகவே அங்கே மிருதங்க துவனிங்கிறது கேட்கறது போல இருக்கு. அந்த அந்த ஆர் அந்த முரஜ ரவ இவ அந்த அதுபோல கம்பீரம், ரொம்ப கம்பீரமாக இருக்கின்ற கர்ஜிதம், ஒரு கர்ஜன சவுண்டோடு இருக்கின்ற அந்த தாராகிரகேஷு, மேலும் சலீல சீக்கர ஆசார ஸ்தபக ரச்சித துர்தினேஷு. சலீலம்னா ஜலம், அந்த ஜலத்தினுடைய சீக்கரம்னா துளி, அந்த துளியினுடைய ஆசாரம் அப்படின்னா பிரவாகம் ஆர் பொழிதல், அதனால் அதனுடைய ஸ்தபகம், ஸ்தபகம்னா சமூகம்னா எக்கச்சக்க ஜலம் வந்து அங்கே வந்து சொட்டுறது ஆர் பொழியறது, அதனால் ரச்சித துர்தினேஷு, ஜலத்தினுடைய பிரவாகம் வந்து ஜாஸ்தி இருந்தாலே அது வந்து இப்போது வந்து எப்படி வந்து மேக கர்ஜனை அப்புறம் வந்து ஜலப்பிரவாகம் இருந்ததுன்னா அது துர்தினம்னு சொல்வாளோ, அதே மாதிரி இந்த சலீலத்தினுடைய துளியினுடைய ஒரு பிரவாகம், அந்த பிரவாகத்தோடு இருக்கின்ற எக்கச்சக்கமாக ஜலம் கொட்டுறது, அதனால் துர்தினேஷு அந்த தாராகிரகேஷு, அந்த துர்தினமாக இருக்கின்ற அந்த தாராகிரகங்களுக்கு கிரகங்களிடத்தில் பர்யஸ்த ரவிகிரண ரச்சித சுரச்சாப சாருஷு, அந்த துளி விழுந்து பாருங்கோ, இந்த இந்த தாரா ஜலத்தினுடைய பிரவாகம்னு சொல்ல மாட்டேன், எக்கச்சக்கமாக ஜலம் ஜலம் கொட்டிருக்கு, அதில் சன்னனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், அந்த பர்யஸ்தம்ங்கிறது அது விழருது, அது வந்து அது அந்த ரவிகிரணம் விழறதுனால அதனால் ரச்சிக்கப்பட்ட சுரச்சாப சாருஷு. சுரச்சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்திரதனுஷு, இந்திரதனுஷு தெரியறதான் ரெயின்போ, அது தெரிகிற அதோடு இருக்கின்ற தாராகிரகேஷு. இப்போ இந்த தாராகிரகேஷுக்கு சொல்கிறது எல்லாமே மேகத்துக்கும் வரும், மேகமும் இந்த மாதிரி ஒரு மிருதங்கத்துக்கு என்ன ஒரு துவனி வருமோ அந்த மாதிரி கர்ஜனையோடு இருக்கின்ற மேகங்கள், அப்புறம் சலீலத்து சலீலம் வந்து பொழியறதுனால இடைவிடாமல் என்ன ஆகும், அதை வந்து துர்தினமாக கன்சிடர் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அந்த மழைத்துளியில் வந்து அந்த டைமில் சூரியன் வந்து விழுந்தது, அந்த சூரியனானது அதே சமயத்தில் காணப்பட்டதுன்னா எப்படி ஆகாசத்தில் ஒரு இந்திரதனுஷ் வருமோ, இந்த மாதிரி இந்த தாராகிரகத்துக்கும் இந்த மேகத்துக்கும் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ரெண்டுமே பொருந்தும். சரியா? இதில் வந்து மேகம்னு சொல்லலை, இருந்தாலும் நமக்கு வந்து இதுலேருந்து இது தெரியறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்திதி, இந்த மாதிரி இந்த தாராகிரகேஷு, இப்படிப்பட்ட தாராகிரகங்களில் என்ன ஆறுது, இந்த மாதிரி மழை ஜலம் ஒழியறது, சத்தம் வருது, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மயூரங்கள் என்ன நினச்சி விட்றதுன்னா நிஜமாகவே மேகம் வந்து கர்ஜனை பண்ணுறது, அங்கே வந்து சலீலம் வந்து மழை கொட்டுறது, அப்புறம் சூரியனும் வருது, அந்த இடத்துல இந்திரதனுஷு செறியறது, அதனால் மழை பொழிஞ்சிடுத்து போல இருக்கேங்கிற ஒரு சந்தோஷத்தினால மற்ற மயூரைகி மண்டலீகிருத்த
சிகண்டைஹி, அந்த மத்தம் நல்ல மத்தத்தோடு இருக்கின்ற, அதாவது மத்தம்னா அவைகள் வந்து இந்த துவனியை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த அந்த மயூரங்கள் என்ன பண்ணுறது, மண்டலீகிருதாக சிகண்டாக அதனுடைய பர்கங்கள், அதனுடைய அந்த ஃபெதர்ஸ் இருக்குது பாருங்கோ, அந்த அந்த அதை பிரித்து மண்டலீகிருத்தம்னா அப்படியே ரவுண்டாக ஆக்கிடுறதுனா ஃபுல்லாக விரிச்சுடுறது இந்த ஒரு ஆனந்தத்தில். சிகண்டைஹி தாண்டவ வியசனைபிஹி ஆபத்தியமான கேகாரவ கோலாகலா, அந்த தன்னுடைய சிகண்டி அந்த 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 ஒரு அந்த ஃபெதர்ஸை வந்து ஃபுல்லாக பிரிச்சுடுறதுனால அந்த மத்தமயூரகி இந்த மாதிரி பண்ணப்பட்டது. ஆபத்தியமான அந்த இந்த மாதிரி சம்சிலிஷ்டம் கிரியமான கேகாரவக, கேகாரவகங்கிறது அந்த மயூரத்தினுடைய துவனி, அந்த வாணி துவனிகி, அந்த அதனுடைய ஒரு ஆத்ம சந்தோஷத்தை அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னா தன்னுடைய கேகாரவத்தினால, தன்னுடைய அந்த மயூர துவனியினால. ததாத்மக கோலாகலக, அந்த மாதிரி ஒரு கோலா. ஸோ இந்த மாதிரி அந்த கோலாகலா, அந்த மாதிரி ஒரு கோலாகலத்தோடு காணப்பட்டது, கோலாகலத்தோடு இருக்கிறது இந்த நகரம், உஜ்ஜயினி நகரி அஸ்தி. சரியா, சரியா இருக்கா? ஆ, நல்லா இருக்குல்ல இந்த இடம். மத்த மயூரைகி மண்டலீகிருத்த சிகண்டைகி தாண்டவ வியசனீபிகி ஆபத்தியமான கேகாரவம். ஆ, சரியா. உத்ஃபுல்ல குமுத தவலோதரைகி அனிமிஷ தர்ஷன ரமணீய ரமணீயைஹி ஆகண்டல லோச்சனைஹி இவ சஹஸ்ர சங்கேஹி உத்பாசிதா சரோபிஹி. ஆ, ஸோ வந்து சஹஸ்ர சங்கேஹி சரோபிஹி உத்பாசிதா இயம் நகரி. ஸோ இந்த எக்கச்சக்கமான சரோவரர்களோடு இருக்கின்ற, அழகாக பரிமளிக்கிறது இந்த நகரமான உஜ்ஜயினி நகரம். அது மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா, விகச்ச குவலய காந்தைஹி, விகச்சம் அப்படின்னா நல்ல விகசித்தமான குவலய புஷ்பங்கள், தைஹி அவைகளினால் ரொம்ப காந்தம், காந்தம்ங்கிறது ரொம்ப அழகாக உள்ளவைகளும். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த சரோபிகிக்கு போகிறது. அதுக்கப்புறம் உட்புல்ல குமுத தவல தவல உதரைஹி தவலோதரைஹி, உட்புல்லம் நன்றாக பூக்கப்பட்ட குமுத புஷ்பங்கள், அந்த குமுதத்தினால அந்த சென்டர் பார்ட் ஆஃப் த சரோவரம் வந்து உதரம்ங்கிறது வயறு, இந்த இடத்துல மத்திய பாகம்னு எடுத்துக்கணும். ஸோ குமுத தவல உதரைஹி, அந்த நன்றாக ஃபுல்லாக வந்து பூக்கப்பட்ட உட்புல்லம், யானி குமுதானி அந்த கைரவ புஷ்பங்கள், அவைகளினால் தைஹி தவலம் வெண்மையாக்கப்பட்ட உதரம் மத்திய பாகம் எதுக்கோ அது அந்த சரோபிகிக்கு போகிறது. அதுக்கப்புறம் அனிமிஷ அனிமிஷ தர்ஷன ரமணீயைஹி, அனிமிஷங்கிறது நிமிஷா அப்படிங்கிறது கண்ணை மூடிக்கிறது, அனிமிஷகங்கிறது கண்ணை மூடிக்காமையே இருக்கிறது, கண்ணை மூடிக்காமையே எது இருக்குன்னா மீன்கள் மத்ஸ்யாகா, அவைகளினுடைய தர்ஷனேன பார்க்கற பார்வைகளினால் ரமணீயைஹி சரோபிகி, ரொம்ப அழகாக இருக்கின்ற அந்த சரோபிகி சஹஸ்ர சங்கேஹி சரோபிகி உத்பாசிதா. அதுக்கப்புறம் ஆகண்டல லோச்சனைஹி இவ, ஆகண்டலம் அப்படிங்கிறது இந்திரன் ஒரு அர்த்தம், நான் அதனுடைய ஃபார்ம் என்னன்னு பார்க்கல. ஆகண்டல லோச்சனைஹி அப்படிங்கிறது, ஆகண்டலகங்கிறது இந்திரனுக்கு ஒரு பேர், அவனுக்கு எப்படி வந்து ஒரு சஹஸ்ர கண் இருக்கும் வரும் இல்லையா, தஸ்ய லோச்சனானி நேத்ராணி இவ சஹஸ்ர சங்கேஹி அசங்கேஹி சரோபிஹி, எண்ணிலடங்காத எக்கச்சக்க சரோவரர்களால் அந்த பாண்ட்ஸினால உத்பாசிதா, ரொம்ப அழகாக்கப்பட்ட இயம் நகரி அஸ்தி. மேலும் இந்த இந்திரபக்ஷத்தில் சொல்லணும் அப்படின்னா, விகச்ச குவலயவது காந்தைஹி, நன்றாக மலர்ந்த குவலய புஷ்பங்களுக்கு என்ன ஒரு காந்தி இருக்குமோ அதுபோல இருக்கின்ற, உட்புல்ல குமுதவது தவல மத்திய பாகைஹி, நன்றாக பூத்த அந்த உட்புல்ல புஷ்பங்கள் குமுத புஷ்பங்களுக்கு என்ன ஒரு தவலம் வெண்மை இருக்குமோ அதுபோலவும், அனிமிஷம் அனிமிஷம் எது தர்ஷனம் தேன மனோகரைஹி, அனிமிஷங்கிறது அவ வந்து தேவர்கள் யாருமே வந்து கண்ணை மூடிக்க மாட்டான் இல்லையா, அவளுக்கு வந்து பக்ஷ்மபாத ரஹிதம், அவ வந்து தன்னுடைய இமைகளை மூடிக்கவே மாட்டாள், அதனால் அனிமிஷம் எது தர்ஷனம் தேன மனோகரைஹி, மூடப்படாத கண்கள்
அந்த பார்வை அதனால் மேலும் அழகாக இருக்கின்ற சகஸ்ர சங்கைஹி சகஸ்ர பரிமிதா சங்கியா அந்த மாதிரி ஒரு லோச்சனத்தோடு இருக்கின்ற இந்த இந்திரனுக்கும் போகிறது. அப்படி இருக்கின்ற அவன் இங்கே வந்து ஆக்சுவலி அதுக்கும் இதுக்கும் பெருசாக இந்த இந்த சிட்டியை பொறுத்தவரை இந்திரன் வந்து ஒரு கனெக்ஷனும் கிடையாது, வெறும் இந்த சரோபிகி தான். அது சொல்லும்போது இந்திரனுக்கும் அதே அப்ஜெக்டிவை கொடுக்குறார், அவ்வளோதான். சகஸ்ர சங்கியைஹி சரோபிகி உத்பாசிதா இயம் நகரம் இயம் நகரி அஸ்தி. சரியா? ஆ, அதான் மேலே அவிரல கதலீவன கரிதாபிஹி அமிர்த பேன புஞ்ச பாண்டுராபிஹி திசி திசி தந்த வலபிகாபிஹி தவலீகிருதா. ஆ, ஸோ வந்து என்ன மேலும் என்ன வலபி அப்படின்னாலே அவங்களுக்கு பவனம்னு அர்த்தம். எல்லா வீட்லேயும் என்ன இருக்கா அந்த உபவனம் உள்ள இருக்குன்னு பார்த்தோம். வீட்டு பக்கத்தில் அவர் முன்னாடி இருக்கிறதுக்கு அந்த இதுன்னு பார்த்தோம். எது எது நிஷ்குட்டாங்கிற ஒரு வார்த்தை. ஸோ வந்து இங்கே என்னன்னா அவிரல கதலி வன கலிதாபிகி. அவிரலம் அப்படின்னா விரலம்னா ஒரு என்ன சொல்கிறது, இடைவேளியோடு இருக்கிறது விரலம். அவிரலம்னா டென்ஸ், திக்காக இருக்கிற. கதலி வனம்னா வாழை தோட்டம். அதனுடைய கலிதாபிகி, அதனுடைய ஒரு ஸ்ப்ரெட்டு எக்கச்சக்கமாக இருக்குது வாழை தோட்டம். அதில் வந்து கதலி அந்த கதலி பழம் அந்த வாழைப்பழம்ங்கிறது தொங்கின்னு இருக்கு. அது அதுவும் அதுக்கப்புறம் அமிர்த பேன புஞ்ச பாண்டுராபிகி தந்த வலபிகாபிகி தவலீகிருதா. மேலும் என்னென்னா அமிர்த பேன புஞ்ச பாண்டுராபிகி. அமிர்தம் அமிர்தத்தினுடைய அந்த நுரை, அதனுடைய புஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்து அதனுடைய ஒரு பாண்டுரத்தா அதுக்கு என்ன ஒரு வெண்மை தன்மை இருக்குமோ அதுபோல ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த யானையினுடைய தந்தம்ங்கிறது இருக்கான். திஷி திஷி அந்த பவனத்தில் யானையினுடைய அந்த தந்தம் இருக்கிறதுனால அதனால் தவலீகிருதா இயம் நகரி அப்படின்னு அதில் கொண்டு போய் சேர்றது. இங்கே வந்து இன்னொன்று என்ன போட்டிருக்கார் அப்படின்னா கதலி வனம் இருந்ததுன்னா வாழை மரம் வந்து பச்சை கலர், அதில் தொங்குற அந்த பழம்ங்கிறது மஞ்சள் கலர், இல்லைன்னா பழுக்காத பழமாக இருந்தால் பச்சை கலரில் இருக்கும். வாழை பூவாக இருந்ததுன்னா சிகப்பு கலரில் இருக்கும். செவ்வாழைனா அந்த கலரில் இருக்கும். அதுக்கும் இந்த தந்தத்துக்கும் வந்து சரி வராதே அப்படின்னு ஒரு ஒரு உத்தி கீழே போட்டிருக்கா. அதுக்கு வந்து என்ன வந்து சல்யூஷன் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா கதலி வைஜெயந்தியாம்ச்ச ரம்பாயாம் ஹரிணாந்தரே இது விஸ்வகா. ஸோ கதலிங்கிறதுக்கு வைஜெயந்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வைஜெயந்தினா பதாகம்னு அர்த்தம், கொடி, ஃப்ளாகு. ஸோ அவிரல கதலி வனம், வனம்ங்கிறது அப்போ ஒட்டாதே அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து என்னென்னா வனம்ங்கிறது லக்ஷணையா சமூகம்னு ஒரு அர்த்தம் எடுத்துட்டு போய்க்கணும், அப்போ தான் ஒத்து வரும்னு கீழே போட்டிருக்கேன். சரியா? ஆ, அவிரலம் அப்படிங்கிறது திக்காக இருக்கின்ற கதலி வனத்துக்கு அங்கே தொங்குற அந்த ஃப்ளாகு, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வெள்ளை கலரில் ஃப்ளாகு போட்டிருக்கா போல இருக்கு. அதனுடைய ஒரு சமூகம் வனம்ங்கிறது சமூகார்த்தம் எடுத்துண்டு அதனால் கலிதாபிகி அது ஸ்ப்ரெட்டாக இருக்கிற அந்த வலபிகாபிகி தவலீகிருதா அந்த பவனங்களினால் வெண்மையாக்கப்பட்ட இயம் நகரம் அஸ்தி. மேலும் அமிர்த பேன புஞ்ச பாண்டுராபிகி தந்தம், அந்த திசி திசி ஒவ்வொரு திக்குலையும் அந்த அமிர்தத்துக்கு என்ன ஒரு இது இருக்குமோ, அது பேர் என்ன, வெண்மை இருக்குமோ, அந்த தந்த வலபிகாபிகி அந்த ஹஸ்தி தசன நிர்மித சதி நிர்மித அந்த பவனம், அந்த யானை தந்தம் பதிக்கப்பட்ட வீடுகள், அதனால் தவலீகிருதா அந்த இயம் நகரி அஸ்தி. சரியா? இதோட இருக்கட்டுமா? எனக்கு ஒரு